வணக்கம் ராஜ் டிவி நேயர்களுக்கு, என் பேர் ரோஷினி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைசெமிக் இண்டெக்ஸ், கிளைசெமிக் லோட். ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸ், கிளைசெமிக் லோட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு நார்மல் டேர்ம்ஸ்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும் போது அந்த ஒரு உணவுப் பொருளால் மட்டும் நம்மளோட பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற சுகர் எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபுட்ஸ்க்கும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதை வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம நிறையா பொருட்களில் எவ்வளோ அளவுக்கான தன்மையில் சுகர் லெவல்ஸ் ஏற்றும் நம்ம உடம்பில் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இதை மூணு வகைப்படுத்தியிருக்காங்க, லோ, மீடியம், ஹை. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த ஒரு பொருள்னால் இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸோட லெவல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி கிளைசிமிக் லோட், கிளைசிமிக் லோட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஜென்ரலாக நிறையா பேருக்கு இது தெரியறது கிடையாது. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் கூட நிறையா பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. கிளைசிமிக் லோட் அப்படின்னா, ஒரு பொருள் இந்த குறிப்பிட்ட அளவில், அதாவது இப்போது லெட்ஸே ஒரு அரிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம், பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, அந்த ஒரு புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ ஒரு 50 கிராம், அந்த 50 கிராமில் எவ்வளோ அளவுக்கு கார்போஹைட்ரேட் லோடாக இருக்குது அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வச்சு தான் கார்போஹைட்ரேட் லோடிங்னு சொல்கிறாங்க. ஸோ லோடிங் அப்படிங்கிறது எவ்வளோ அது கொடுக்கப்படுது ஒரு உணவு பொருளில். ஸோ கார்போஹைட்ரேட் லோடிங். ஸோ இதுவுமே எந்த அளவின் தன்மையில் உங்களுக்கு வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட் இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உணவு முறை பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு டிஷ்ஷாக இருக்கட்டும், அந்த டிஷ்ஷில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், லெட்ஸே ஒரு நீங்கள் ஒரு உணவு முறை எடுத்துக்கிறீங்க, இப்போ சப்பாத்தி, ஒரு தால், ஒரு சப்ஜி, ஒரு ரைத்தா அப்படின்னு சாப்பிட்றீங்க அப்படிங்கும் போது, ஒரு சப்பாத்தியில் என்ன அளவில் வந்துட்டு மாவு பயன்படுத்தியிருக்காங்க, இல்லை அது எவ்வளோ வெயிட் இருக்குது, அந்த வெயிட்லேருந்து வர கார்போஹைட்ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், ஸோ அதோட தன்மை எவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோதுமை மாவில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சு, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான் ஒரு உணவுப் பொருளில் நம்மளுக்கு எவ்வளோ நியூட்ரியன்ஸ் வருது, அந்த நியூட்ரியன்ஸ்லேருந்து எவ்வளோ சுகர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதனால வர கேலரி கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட் ஷீட் பிளான் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வகையான பொருட்களுக்கு நம்ம முன்னோக்கி நகரும் போது, அதாவது இப்போ நம்ம வந்து ராகி பயன்படுத்துகிறோம், இல்லை மில்லட்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது, அதை நம்ம சரியான முறையில் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியராக இருக்கும் டயட். ஸோ இந்த மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட்லாம் வச்சு எங்கே பயன்படுத்துவாங்க, எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா, டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் இருக்கும் போதோ, இல்லை Type 1 டயபெட்டிஸ் இருக்கும் போதோ, இல்லை வந்துட்டு வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணும் போது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், ஃபிட்னஸ் நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், இல்லை அத்லீட்ஸ், இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட் இது ரெண்டுத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் போது நல்லாவே அவுட்கம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.